Hi student, I am Ravi Kumar. இப்ப போறது chapter 4 fraction பாத்துறோம். எக்சர்சைஸ் 4.5 ல 5th question divide. என்னா இப்ப மல்டிபிள்ஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து divide பார்க்க போறோம். ரெண்டு fractionோட divide பண்ணா எப்படி ஆன்சர் கிடைக்கும்? ஓகே. 5th question பாருங்க. Divide each of the following. Question number A 6 divided 6 division 1 by 3. 6 division 1 by 3. ஓகே. பாருங்க solution 6 division 1 by 3. 6 division ல 6 க்கு என்ன இருக்குதோ ஒன்று இருக்குது அர்த்தம். அப்போ 6/1. ஓகே 6/1. ஓகே அது சேஞ்ச் டு டிவிஷன் டு மல்டிபிளேஷன். அப்போ தான் நமக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் டு டிவிஷன் டு மல்டிபிளேஷன் தென் திஸ் நம்பர் கோ டு ரெசிப்ரோக்கல். திஸ் நம்பர் சேஞ்ச் டு ரெசிப்ரோக்கல் 3/1. ரெசிப்ரோக்கல்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துடும். 3/1 இஸ் ஏ டிவிஷனுக்குள்ள மெத்தடு. கொஞ்சம் மல்டிபிளேஷன் அப்படியே நம்ம மல்டி கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே கேன்சல் பண்ணி மல்டிபிள் நியூமரேட்டர் மல்டிபிள் எழுதிக்கலாம். டினாமினேட்டர் மல்டிபிள் எழுதிக்கலாம். ஓகேவா? நமக்கு டிவிஷன் கொடுத்தாங்கன்னா டிவிஷன் சேஞ்ச் டு மல்டிபிளேஷன் தென் இந்த நம்பர் மட்டும் ரைட் சைடு இருக்க நம்பர் லெஃப்ட் சைடு நம்பர் அப்படியே இருக்கும். ரைட் சைடு நம்பர் மட்டும் ஓ டு ரெசிப்ரோக்கல். 1/3னா 3/1 மாறிடும். ஓகே அடுத்து கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் ஆகாது. மல்டிபிள் நியூமரேட்டர் 6 × 3 = 18. 1 × 1 = 18. 18/1 தான் 18. 1/18 வரும்போது நீங்கள் 18 போட்டுறாதாங்க, தப்பு. ஓகேவா? 18/1 வந்தால் 18. 1/18 வந்தால் 1/18 ஸ்டாப் பண்ணிட வேண்டியது அப்படியே. ஓகேவா? ஓகே செகண்ட் கொஸ்டின் பி கொஸ்டின் பாருங்க. 35 ÷ 5/2. 35 ÷ 5/2 ஃபஸ்ட்டு 35 கீழே இருக்கிறதும் டினாமேட்டில் 1 இருக்கிறதும் மல்டிப்ளை டிவிஷன் கோ டு மல்டிப்ளை தென் ரெசிப்ரோக்கல். 5/2 ரெசிப்ரோக்கல்னா 2/5. தென் கேன்சல். 1/5 = 5. 7/5 = 35. 7/5 = 35. தென் மல்டிப்ளை நியூமரேட்டர் 7 × 2 = 14. டினாமினேட்டர் 1 × 1 = 1. தட் ஆன்சர் இஸ் 14 இஸ் ஆன்சர். ஓகே இதானது டிவைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ.